இந்த எழுதுகிறவனுக்கு எப்பவுமே ஒரு அனாதைத்தன்மை இருக்கும். அதாவது எப்படி ஏன் அப்படின்னு சொன்னோன்னா, அவன் ஐ எம் நாட் இன் திஸ் சர்க்கிள்னு நினைக்கும் போது தான் ஒருத்தன் எழுத ஆரம்பிக்கிறானே. அதை தாண்டி எனக்கு சொல்கிறதுக்கு என்னமோ இருக்குது, நான் நிறைய கேட்டுக்கிட்டே இருக்கேன், நிறைய வாசிட்டே இருக்கேன், இதை தாண்டி எனக்கு சொல்கிறதுக்கு என்னமோ இருக்குது அப்படின்னு சொல்லும்போது தான் ஒருத்தர் எழுத ஆரம்பிக்கிறான். சங்கப்பாடல்கள் இருக்குது எந்த இடத்துலையுமே, வந்து நம்ம வந்து சங்கப்பாடல்களில் எந்த இடத்துலையுமே மேல் வந்து ஒரு டாமினண்ட்டான ஒரு இடத்துல அவன் எழுதலை. ஆக்சுவலாக ஃபீமேல் உடைய பெயின் தான் அகப்பாடல்கள் முழுக்கமே இருந்துகிட்டே இருக்குது. தொங்கும் கூடுடைய பறவைன்னு ஒரு வரி நான் எழுதினேன். ஏன் உனக்கு அப்படி தோணுச்சுன்னா, அது ஒரு குழந்தையோட வியப்பு. எல்லா கூடும் வானம் பார்த்துக்கிட்டு இருக்குது, ஒன்று ஒரு கூடு மட்டும் உலகத்தில் தொங்கிட்டு இருக்கு இல்லையா? அப்போ அப்படி கட்டுற ஒரு பறவை நம்ம சொல்லணும், டெய்லர் பேர்டோ இல்லை தூக்கணாங்குருவியோ நம்ம சொல்கிறோன்னா தொங்கும் கூடுடைய பறவை. இது உள்ளது தான், அது என் மொழியில் சொல்லும்போது அது வேறு விதமாகப்படுது. இன்னும் அந்த ட்ரைபினுடைய விஷயம் இப்போவும் அங்கே பலதார மனம் அக்செப்டட். எனக்கு தெரிஞ்சு எனக்கு பாதுகாவலராக இருந்தவர் வந்து 6 மனைவி என்னமோ 13 பிள்ளைகள் இப்போ நம்ம தாத்தா காலத்தில் இருக்காங்க என்னும் அப்படின்னு சொல்லலாம். சகலத்தையும் மன்னிக்கிற ஒருவரால் ஒருவரிடம் சொல்லப்படும் பொய் அன்பின் நிமித்தமாக இருக்க முடியாது அப்படிங்கிறது கொடுக்குற அடர்த்தியும் அந்த மொழி இருக்கிற எளிமையும் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு.